மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த உண்மையாகவே இந்த டைட்டிலுக்கே வந்து படம் நல்லா ஓடும். இப்போலாம் டைட்டில் வச்சு தான் வந்து நம்ம க்ரௌடே உள்ளே வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இது யூத்துக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் நல்லா பிடிக்கும். அன்பழகன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், அண்ட் நம்ம ஐயப்பன் சாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு எக்ஸலண்ட் படம் வாங்கியிருக்காரு, நல்லா இந்த படம் பெரிய வெற்றியை தரும். அண்டு இந்த படம் மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக மியூசிக் அந்த ஒரு சண்டை வச்சு ஒரு குத்து சாங் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் யாருமே பண்ணல, ஒரு புது ட்ரை. அவருக்கு நல்லா ஒரு கரகோஷம் கொடுங்க, நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, அண்டு ட்ரெயிலோட மியூசிக்லாம் ஆர்ஆர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அண்டு முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த இந்த யாரடா மகேஷ் டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற என்ன வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். போஸ்டர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயிலில் பார்த்தவங்க நிச்சயமாக அந்த படம் பார்ப்பாங்க. ட்ரெயிலர்லேயே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தெரியுது. ஆனால் என்ன தெரியுது, மொத்தமாக டபுள் மீனிங் படம் பார்க்கத்தான் தெரியுது. ஏற்கனவே அந்த யூடியூப்பில் வந்து அந்த டபுள் மீனிங் மேட்ரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அது மாதிரி நீ படம் வரும்போது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகப்போகுது தெரில, எந்தெந்த மேட்ரு என்ன பண்ணிக்கான்னு தெரில. நிச்சயமாக அந்த படம் ஒரு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு நல்ல ஒரு பெரிய ஹிட் படமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துறேன், நன்றி, வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணுங்க. இப்போ நீங்களும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்குது. படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கு சினிமா இருக்கும் நிலையில் படங்களை எடுத்து வெளியிடும் சில நல்ல தயாரிப்பாளர்களில் திரு மதிப்பேற்குரிய அன்புசாத் அவர்களும் இந்த படத்தை மூலமாக பெரிய வெற்றி அடைந்து பெரிய தயாரிப்பு என்ற பெயரடைய ஆண்டனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டின் இளமை திருவிழா யாருடா மகேஷ் தான் நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ ஹேண்ட்சம் ஹீரோ, இவ்வளோ பியூட்டிஃபுல் ஹீரோயின், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. டைரக்டரோட ஃபுல் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுது. இந்த படம் வந்து அன்பழகன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பெரிய லாபத்தை கொடுத்து இந்த சினிமாவில் அவர் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு துண்டுகோலாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட்டோ எவருமே. தேங்க்ஸ் மதன், சாரி யாருடா மகேஷ், ஒரு நல்ல வெற்றி படியாக அமையணும்னு வாழ்த்துறேன். ஒரு நாங்கள் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணுவோம், ஒரு 5 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் பேசுவோம், அவ்வளோதான். ஒரு நாள் இந்த கதையை கேளுங்க சார்னு ஒரு 2.5 hour கதை சொன்னார், ரொம்ப ஹிலேரியஸாக இருந்தது. முடித்தோடனே நீங்களும் ஒரு படம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு, அப்படியா அப்படின்னு பண்ணதான் கண்ணால் எடுத்து ஆசையாக. ஸோ அந்த லெவலுக்கு இது அதோட மேலே ஒரு பெரிய வெற்றி படமே வெற்றி படம் ஆகணும்னு வாழ்த்துறேன். ப்ளஸ் இதுக்கு அவருக்கு உருவத்துணையாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சத்யா, நவாஸ், ஆண்டனி, அப்புறம் அன்பழகன் சார், எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கங்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்து அதுக்கப்புறம் வாழ்த்து சொன்ன வந்தவர்கள் பெரியவர்களின் கருத்துக்களை கேட்டு எனக்கு மேற்கொண்டு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஆனால் அன்பழகன் சார் வெற்றி கொடுத்தே பழக்கப்பட்டவர், அதனால் இந்த வெற்றி அவருடைய மெடல்ஸில் இன்னொரு மெடல்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வெற்றி இந்த அவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்களை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ட்ரெய்லரிலே கலெக்ட் ஆக ஒரு ட்ரெண்டியாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரி தெரியல, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். நிறைய ஆட் ஃபிலிம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்கிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு காமெடி ஃபிலிம் வந்து இந்தளவுக்கு மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இறங்கி அடிச்சிருக்காங்க, கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய ஹிட்டாக ஒரு காமெடியாக இருக்கிறதுல. சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, முத்துக்குமார் நல்லா லிரிக் எழுதிக்கிறாங்க, மியூசிக் நல்லாயிருக்கு.
எஸ்பெஷலி ஜெகனோட காமெடி நல்லா இருந்தது. பட் அதை விட ஹீரோவே நல்ல காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ கண்ணில் ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் தெரியுது. இந்த படம் வெற்றியடையும் வேண்டி வருகிறேன். நன்றி. ரமத்திற்கும் அனைவருக்கும் வணக்கம். படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது யூத் சவுத். இது அப்படியே கண்டினியூ ஆகும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வைக்க வேண்டுமே அல்ல. இன்றைக்கு தட்டு தடுமாறி திசை மாறி தத்தாரிகளாக சுற்றி கொடுத்துருந்த இளைஞர்களை ஈழத்தமிழ் என்ற ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து அவங்க நினச்ச கலையத்தை வெற்றி அடைய வச்ச இந்த யூத்துடைய கையில் தான் இன்றைக்கி இந்தியாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த யூத்தெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. யூத்தா சூத்தான்னு சொல்கிறாரு. பட் யூத்தா வேணும், சூத்தா வேணும். மானாட மயிலாட மதியாட மதுகூற மலராட மது உண்ட வண்டாட சிற்றாட மொட்டாட மோகத்தென்றல் பட்டாட இப்படி எது ஆடினாலும் காற்றிலே கவிதை பாடினாலும் அதை கண்டெல்லாம் நாங்கள் ரசிக்க மாட்டோம். என்னுடைய இளைஞர்கள் கூட்டம் இது போன்ற சூப்பர் படங்களை கொடுத்தால் ரசிப்போம், கற்கண்டு பாகாய் சுவைப்போம் என்று கூறி இந்த சிறிய படத்தை வாங்கி விநியோகம் செய்யக்கூடிய அன்பு பிக்சர் அன்பழகன் சார் அவர்களுக்கு முதல் முறையாக என்னுடைய சல்யூட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருக்கு உறுதுணையாக இருக்கும் இவர் தொட்டா விலங்குன்னு சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில், தேவா பிக்சர்ஸ் அண்ணன் ஐயப்பன் அவர்களுடைய கையால் இந்த படத்தை தொட்டிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாளர் என்று கூறி எல்லாம் வந்த அல்லாவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த யாருடா மகேஷ் யூடியூப்பில் வந்து ட்ரெய்லர்லேயே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திச்சு. அதில் பர்டிகுலராக வந்து அவர் பேர் ரத்னவேலு, நாங்கள் அவர் ஷார்ட்டாக வந்து ரேண்டின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு ஒன்று. அப்போ குழந்தை வேலுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும், அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தின பரபரப்பே வந்து எனக்கே படம் பார்க்கணும்னு தோணிச்சு. நான் ஆக்சுவலி 15 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் நிறைய காமெடி படங்கள் எடுத்திருக்கேன், எனக்கு ஒரு பொறாமை ஏற்படுத்தின படமே சொல்லலாம், அந்தளவுக்கு பிரமாதம் பண்ணியிருக்காங்க. படத்தோட இன்டர்வல் வந்து யாருமே யூகிக்க முடியாத ஒரு இன்டர்வல். இன்டர்வலுக்கு அப்புறம் டெஃபினட்டாக தேட்டரில் தம் அடிச்சிருந்தா கூட வேகமாக இன்டர்வல் விட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா வேகமாக உள்ள வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற ஒரு இன்டர்வல் விட்டுருக்காரு டைரக்டர். அந்த டைரக்டருக்கு சத்தியமாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நாற்காலி இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக ஒரு பெரிய டைரக்டராக வர்றதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது. இதில் தேனப்பன் சார் சொன்னார் டபுள் மீனிங் இருக்குதுன்னு சொன்னது ஓரளவுக்கு உண்மையானது. டபுள் மீனிங்னு சொல்ல முடியாது, ஒரு யூத்தாக ஜாலியாக தான் பண்ணியிருக்காங்க, அது வல்கராக எடுக்கிற மாதிரி பண்ணலை படத்தில். ஒரு ஜாலியாக ட்ரெண்டியாக இருக்குது, அது வந்து டவுட்டே கிடையாது. நிறைய இடங்களில் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. உண்மையிலே இந்த லீவுக்கு கரெக்டான ஒரு படம் யாருடா மகேஷ், அதில் டவுட்டே கிடையாது. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லி ஆகணும், அந்த அன்பழகன் சார். அவரை நான் எந்திரன் படம் வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட மச்சான் திரைப்படத்தை அவருக்கு திரையிட்டு காமிக்கும்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் பார்க்க முடியல. நான் சைடில் நின்று அப்படியே பார்க்கும்போது அவரோட வயிறு மட்டும்தான் எனக்கு அந்த போர்ஷன் தான் தெரிஞ்சு. அந்த வயிறு குலுங்கி குலுங்கி சிரிச்சு நிறைய இடத்துல. ஸோ ஒரு கள்ளம் கவடம் இல்லாமல் உண்மையிலே காமெடி வந்தால் சிரிக்கிறாரு. இவர் ஒரு காமெடி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு வாரத்துக்குள்ளே யாரோட மகேஷ் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு ஓப்பனாக சொல்ல போகிறதா இருந்தால் போன வருஷம் ஒரு ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி, இந்த வருஷம் ஜெய அன்பழகன் சாருக்கு இந்த யாரோட மகேஷ் கண்டிப்பாக அமையும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்குது. ரொம்ப 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 க்யூட்டாக ஒரு சாக்லேட் பாயா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து காமெடி பண்ணுறதுக்கு பெரிய டேலண்ட் வேணும். அவர் தெலுங்கில் 2-3 படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்ததில்லை. ஆனால் ஹீரோ கம் காமெடின்றது விளையாட்டு கிடையாது. இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல கண்ணா பின்னான்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபர் மியூசிக் டைரக்டர் எல்லாரையும் பாராட்டி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தில் ஜெகன் வந்து பட்டையை கலப்பியிருக்காரு, அவர் கருப்பு சந்தானம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்காரு.
நிறைய இடத்துல விழுந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஓவராலா ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அந்த இயக்குனருக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பணம் கொட்ட போகுது. திருப்பதிக்கு போனால் லட்டு கன்ஃபார்ம், இந்த படத்தை வாங்குறவங்களுக்கு துட்டு கன்ஃபார்ம். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். இந்த படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா பைசா வசூல் அந்த அளவுக்கு வந்து குடும்ப குடும்ப சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். மதன் மற்றும் குழுவினருக்கும் திரு அன்பழகன் அவர்களுக்கும் ஐயப்பன் அவர்களுக்கும் இது ஒரு வெற்றி வாக அமையும் என்றது சந்தேகமே இல்லை. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாரையும் பார்க்கப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எல்லாரும் வந்து சென்னையெல்லாம் வச்சு சிக்ஸ் எயிட் அந்த புத்தகம் எல்லாம் பண்ண விட்டு பேசணும், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தேங்க் டு மை ஃப்ரெண்ட் விஜய், நான் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கிற நல்ல பந்தம். தமிழ் கொஞ்சம் பொறுத்துருங்க, மலையாளி, ஸோ மன்னிக்கவும். எனிவே, ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். படத்துடைய டைட்டில் பற்றியும் ட்ரெய்லர் பற்றியும் எல்லாருமே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஆடியன்ஸை வந்து ஓகே இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நான் பார்க்கணும் அப்படின்னு ஏற்கனவே யோசிக்க வச்சதே ஐ திங்க் பாதி வெற்றி. ஏன்னா இது ஒரு புது டீமுடைய ஒரு படம். அந்த மாதிரி ஒரு புது டீமுடைய படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகும்போது நான் பார்க்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஆடியன்ஸை நினைக்க வச்சதே பாதி வெற்றி. அவங்க தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத படத்தை பார்த்தவங்க 2-3 பேர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க. As somebody who worked in the film, only thing I would like to say is pada shooting bodha director Madhano Sari, Sandeep, Dimple ellarume vanga oru fresh team da, adukana dedication um oru sincerity irundhathu. Ana oru padattamo anavasiyamana oru tension stress edhuvume namba romba cool ah work pannanga. அதனால் இது ஒரு ரொம்ப கூலான டீம்கிட்டேருந்து வர ஒரு கூலான படம். நம்முடைய சூப்பர் கூலான தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை கைவிட மாட்டாங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துட்ருக்கு. அதனால் இந்த படத்தோட வெற்றி விழாவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நீண்ட நாள் சகோதரரும் நண்பருமான ஜே அன்பழகன் அவர்கள் இந்த திரையுலகிலே படங்கள் நிறைய வாங்கி வெற்றி பெற இந்த படமும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த உண்மையாகவே இந்த டைட்டிலுக்கே வந்து படம் நல்லா ஓடும். இப்போலாம் டைட்டில் வச்சு தான் வந்து நம்ம க்ரௌடே உள்ளே வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இது யூத்துக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் நல்லா பிடிக்கும். அன்பழகன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு நம்ம ஐயப்பன் சாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு எக்ஸலண்ட் படம் வாங்கியிருக்காரு, நல்லா இந்த படம் பெரிய வெற்றியை தரும். அண்டு இந்த படம் மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக மியூசிக் அந்த ஒரு சண்டை வச்சு ஒரு குத்து சாங் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் யாருமே பண்ணல, ஒரு புது ட்ரை. அவருக்கு நல்லா ஒரு கரகோஷம் கொடுங்க, நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு ட்ரெயிலோட மியூசிக்லாம் ஆர்ஆர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த யாரடா மகேஷ் டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற என வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். போஸ்டர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.